பாடசாலைக்குள் நுழைந்து மாணவர்கள் மீது கொடூர தாக்குதல். வவுனியாவில் திடீர் சோதனை நடவடிக்கைகளில் சிக்கிய 4 வர்த்தக நிலையங்கள். மே மாத மின் உற்பத்தி தொடர்பில் கஞ்சன விளக்கம். மூடப்படும் மதுபான கடைகள். கோழி இறைச்சி விலை தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. தமிழர் பகுதியில் கர்ப்பிணியான மனைவி மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய கணவன். அனுராதபுரம் பிரதேசத்தில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றிற்குள் வெளியாட்கள் நுழைந்து பாடசாலை மாணவர்களை தாக்கிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த பாடசாலையின் உயர்தர மாணவர்களுக்கு நேற்று மேலதிக வகுப்பு இடம்பெறும் போதே இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது இரு மாணவர்கள் மோட்டார் சைக்கிள் தலைக்கவசத்தால் கொடூரமாக தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்த 2 மாணவர்களும் அனுராதபுரம் போன்றதான வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் அனுராதபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியாவில் 78 வர்த்தக நிலையங்களில் முன்னெடுக்கப்பட்ட திடீர் சோதனை நடவடிக்கைகளின் போது 4 வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்ட நிறுவை அளவை பிரிவின் உதவி அத்தியட்சகர் எஸ் ராஜேஸ்வரன் நேற்று இதனை தெரிவித்துள்ளார். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அமைச்சின் உத்தரவுக்கமே வவுனியா வர்த்தக நிலையங்களில் இந்த திடீர் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பிலான முழுமையான தகவல்களை எங்களுடைய பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். நுரைச்சோலை மின் நிலையத்தை இயக்குவதற்கு நிலக்கரி தட்டுப்பாடு ஏற்படாது என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். தமது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பதிவிலேயே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தமது பதிவில் மின் உற்பத்தி நிலையம் இயங்குவதற்கு எத்தனை நிலக்கரி சரக்குகள் தேவை என்பதை விரிவாக விவரித்துள்ளார். தேவையான இருப்புகள் வாங்கப்பட்டுள்ளன என்றும் உறுதியளித்துள்ளார். மேலும் 23வது நிலக்கரி கப்பல் தற்போது இறக்கப்பட்டுள்ள நிலையில் 24 மற்றும் 25-26வது நிலக்கரி கப்பல்கள் புத்தளத்தில் தடுத்து நிற்கும் நிலையில் தற்போது இறக்குவதற்கு காத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய 27, 28 மற்றும் 29 நிலக்கரி கப்பல்களை பரிந்துரைக்கப்பட்டு மே 1 தேதிக்கு முன்னதாக வரவுள்ளன என்றும், அதே நேரத்தில் 30வது நிலக்கரி கப்பல் பரிந்துரைக்கப்பட உள்ளதாகவும் மே 1 வாரத்தில் வர திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் எரிபொருட்களின் விலைகள் குறைவடைந்ததற்கு அமைய இனிவரக்கூடிய நாட்களில் மின்சார சக்தியின் மின் கட்டணங்களிலும் திருத்தம் ஏற்படுத்தப்படும் என்று கஞ்சன விஜயசேகர் இதன்போது தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் உள்ள மதுபான கடைகள் நாளை மற்றும் நாளை மறுதினம் மூடப்படும் என கலால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சிங்கள தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு மதுபான கடைகள் மூடப்பட உள்ளது. சட்டவிரோத மதுபானங்களை சுற்றி வளைக்கும் விசேட நடவடிக்கை தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலால் வரி குற்றங்கள் தொடர்பான தகவல்களை வழங்க 1913 என்ற விசேட தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து தெரிவிக்க முடியும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் கோழி இறைச்சிக்கு தட்டுப்பாடு காணப்படுவது போன்றதொரு மாயை உருவாக்கி கோழி இறைச்சி வர்த்தகத்தில் ஈடுபடும் மாமியா கும்பல் ஒன்று நாட்டில் கோழி இறைச்சியின் விலையை அதிகரித்துள்ளதாக தேசிய கால்நடை வளர்ப்பு பண்ணையாளர்கள் ஒன்றியத்தின் செயற்பாட்டாளர் சுஜீவ தம்மிக்கு குற்றம் சுமத்தியுள்ளார். கோழி வளர்ப்பு பண்ணையாளர்கள் முன்னர் இருந்த விலைக்கே தற்போதும் தட்டுப்பாடின் கோழி இறைச்சி வர்த்தகர்களுக்கு கோழியை விநியோகித்து வருகின்ற போதிலும் சந்தையில் கோழி இறைச்சிக்கான தேவை அதிகமாக காணப்பட்டு வருவதே கோழி இறைச்சியின் விலை அதிகரிப்புக்கு காரணம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், தற்பொழுது நிர்ணயிக்கப்பட்டுள்ள விலையின்படி தோல் அகற்றப்படாத 1 கிலோகிராம் கோழி 950 ரூபாய்க்கும் தோல் உரிக்கப்பட்ட 1 கிலோகிராம் கோழி இறைச்சி 1200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட வேண்டும் என விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். குடும்ப தகராறு காரணமாக 5 கர்ப்பிணியான மனைவி மீது கணவன் துப்பாக்கிச்சூடு மேற்கொண்ட சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கிச்சூடு இலக்கான மனைவி படுகாயங்களுக்குள்ளான நிலையில் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அக்கராயங்குளம் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட கரிதாஸ் குடியிருப்பு பகுதியில் நேற்று மாலை குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவத்தில் 33 வயதான 2 பிள்ளைகளின் தாயாரே படுகாயங்களுக்குள்ளான நிலையில் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய 40 வயதுடைய கணவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை அக்கராயன்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மே மாத மின் உற்பத்தி தொடர்பில் கஞ்சன விளக்கம். மூடப்படும் மதுபான கடைகள். கோழி இறைச்சி விலை தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. தமிழர் பகுதியில் கர்ப்பிணியான மனைவி மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய கணவன்.